உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்த் இந்திய கடற்படையில் இணைய தயாராகி உள்ளது. கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு துறை வழங்கிய வடிவமைப்புக்கு இணங்க இக்கப்பல் கட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் சுயசார்பை ஊக்குவிக்க இந்த கப்பல் கட்டுமான பணி முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் அலுவலக அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. INS விக்ராந்த் என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு விமானம் தாங்கி கப்பல் முன்பு சேவையாற்றி வந்தது. 1971 இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் வெற்றிக்கு இது உறுதுணை புரிந்தது. அதன் பிறகு அது பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனினும் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப புதிய கப்பலுக்கு அதன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் கட்டுமானத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை வழங்கியுள்ளன. இதில் MiG-29 கே ரக போர் விமானங்கள், காமோ-31, MH-60R பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள், உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு சண்டை விமானம் LCA, ALH ரக ஹெலிகாப்டர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். 1700 கடற்படை அலுவலர்கள் மற்றும் வீரர்கள் இதில் பணியாற்றுவார்கள். மணிக்கு 28 கடல் மைல் தூரம் வரை வேகத்தில் செல்லக்கூடிய INS விக்ராந்த் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 7500 கடல் மைல் தொலைவு வரை பயணிக்கும் திறன் கொண்டதாகும். 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் 59 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கப்பலை கட்டும் பணி 2009 தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் கொச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 2 நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார்.